Hi friends, welcome back to my channel. Hoy en mi canal la vamos a ver un vlog de vamos a ver. Hoy por día na morning en el vlog de este día. Hoy en el mutton en el colombo y pasan en el burri y mutton colombo que tenemos. Nada, na en el hoy en el mutton colombo en el calle le na winder soli vacha low flame lo vacha rica. Pero na no ya son donde enna vela para comer no. Cuando en el colde clean mandro. Clean mandro no na que de. ரொம்ப வந்து கொஞ்சம் அடசலா இருந்தனால இன்னைக்கு एक्चुअली சண்டே நேஷனலுக்கு லீவுங்கறதனால நான் வந்து அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முருங்கை மரம் இருந்துச்சு இங்க பாத்துறீங்க வெட்டனது அத ஃபுல்லா வேரோட இன்னைக்கு வந்து காலையில என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துட்டாங்க ஃபுல்லா பட்டு போச்சு கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணனும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புல்லு வந்து நிறைய வண்டிருச்சு அத வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் வீரா வந்து சுத்தமா விட மாட்டேங்கறான் க்ளீன் பண்ண ம் 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 தல கூட சுத்தமா வைக்க விட மாட்டானே ம் மேல வச்சற போ போ என்ன பண்ணுவே இது இது பத்தினா நான் இங்க இருந்து மாத்தி கொண்டு வந்துச்சு வாளை பச்சை இருக்கு நான் வருது நான் இப்போதான் அந்த காஞ்சதெல்லாம் எடுத்து விட்டு அட சொல்ல விடுறியா வீரா ஏ வீரா தனியாயம் பண்ற போ வீரா அத பக்கா போ இங்க சேட்டை பண்றா எறும்பு எறும்பு இருக்க போகுது அதை எஞ்சிக்கிட்டு ஓடு பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சிட்டு தான் போனேன் மட்டன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன் அதனால பூரி வந்து போட்டு கொடுத்துடலாம் பசங்களுக்கு ஏன்னா டைம் வந்து 9:00 மேல ஆயிடுச்சு அதனால பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம்னு வந்து போட்டு கொடுத்துட்ருக்கேன் பூரி எல்லாம் பார்த்தீங்கன்னா சூடா போட்டு சாப்பிட்டு தான் நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் இப்போதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப பாருங்க பூரியும் மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம் நேத்து பார்த்தீங்கன்னா அண்ணி வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கேருந்து இந்த பசலிக்குடி இரண்டு இருந்துச்சு அதை பறிச்சு கொண்டு வந்து இங்கே நட்டு வச்சிருக்கேன் இது வேரோட தான் வச்சிருக்கேன் அது மாதிரி இதெல்லாம் மல்லிகைப்பூச்செடி நான் ஏற்கனவே அங்கேருந்து தான் கொண்டு வந்து வச்சேன் அதுவும் நல்லா வந்திருக்கு அதனால இன்னும் ரெண்டு இருக்கட்டும் மேனுங்கிறக்காக இதையும் பறிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஒரு மூணு செடி வச்சிருக்கேன் இது கீரை நான் முதலே சொன்ன மாதிரி அதுவாக வளருது இது வந்து நான் விதை எதுவும் போடலை இந்த முள்ளப்பூச்செடியும் பாருங்க நல்லாவே வருது அப்புறம் ஓமவல்லி வச்சிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வருது எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் அப்புறம் இங்கே ஒரு மணி பிளான்ட் இது வந்து கட்டிங் கட் பண்ணி எடுத்து வச்சேன் அதுவும் வருது இல்லை அதையும் கொஞ்சம் வெட்டி விடணும் தூக்கிட்டு ஓடு போ கிவர் கிவர் கொள்ளையில் வேலை பார்த்தா அதுக்கு ஒரு குசியாக இருந்து வேற திருச்சி வேயுது பேர் காப்பாற்றின நீயே வந்து வாழை வேலையை சாப்பிடலாம் மாறாங்க வீரா கிவர் கிவர் ரன்னிங் ரேஸ் ஏ எங்கனே விழுந்துருச்சு குட்டே என்ன மரத்துல நட்டி சைடுல போட்டுருக்கு இந்த முருங்கை மரத்தை எடுத்து வச்சா ஆ வரைய நீங்க உள்ள இருந்து வெளியில ஏமா எப்ப பார்த்தாலும் எடுத்தாலும் வளர்ந்துகிட்டே இருக்கு இவ்வளோ பெருசாலி வந்து பொந்து தோண்டி வச்சிருவோம் அதுல போய் பாம்பு அதுக்கு பெருசாலி பொந்துல தான் பாம்பு பாம்புக்கு வந்து பொந்தெல்லாம் எடுக்க தெரியும் அது வந்து எறும்பு புத்து அத வந்து எது இப்படி இருக்கும் அதுக்குள்ள பால் எல்லாம் ஊத்துவாங்க புத்தெல்லாம் கட்ட தெரியாது பாம்புக்கு எறும்பு வரதுல சேர்த்துக்குது அப்ப இங்க நம்ம கடக்கு போறப்பா மட்டை அங்க என்ன தப்பு பத்தாவது சூட வரமிக்கி காயா தெரியாது
பால தூக்கி போட்டு கேட்ச் பண்ணிடலாம். அங்க இருக்கு வாழை மரத்துக்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து டிஃபன் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. மத்தியானத்துக்கும் அதே மட்டன் குழம்பையே தான் வந்து வச்சாச்சு. அதனால் மத்தியானத்துக்கு ஒன்றும் சமைக்கலை, ரைஸ் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்து வச்சுக்கலான்ட்டு இருந்திருக்கேன். அது வரைக்கும் நம்மளும் சேர்ந்து கொஞ்சம் கொள்ளையை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் எல்லாருமே வந்து கொள்ளைக்கு வந்தோம். என் பையன் மட்டும் படிக்கிறான், அவனுக்குனே எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் வந்து படிச்சுட்டு இருக்கான். அப்பப்போ க்ளீன் பண்ணாலும் நல்லா வந்து புல் வந்து மண்டிடுது, சுத்தமாக வந்து ரொம்ப வந்து அடசலாயிடுச்சு. அதாவது அதனால தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானே அது வந்து புல் வந்து சுத்தமாக பிடுங்கவே வர மாட்டேன்ருச்சு. புல் முளைக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் வந்து சொல்லுங்கள். புல் மட்டும் இல்லை, வேறு எந்த செடியும் தேவையில்லாத செடியெல்லாம் முளைக்காமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் உங்கள்கிட்ட கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். பாருங்க, ஓரளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துல உள்ள புல்லெல்லாம் கட் பண்ணி இந்த சைடு உள்ளதுலாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அதை வந்து எரிச்சு விட்டுட்டோம் காலையிலேயே, ஏன்னா கொஞ்சம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மழை வர்ற மாதிரி இருந்துச்சு கிளைமேட்டு. இந்த சைடு உள்ளதுலாம் பார்த்திங்கன்னா என்ன க்ளீன் பண்ணலை, இது வந்து இன்னொரு நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. நான் பார்த்தாலே தெரியும், இதே மாதிரி தான் இந்த பக்கமும் இருந்தது. இதையும் நல்லா க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம டீ போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலான்ட்டு அவல் எடுத்து வச்சுருக்கேன். சிகப்பாவல் தான் இன்றைக்கி வந்து நான் கேட்குறேன். அந்த இனிப்பு வந்து உங்களுக்கு எடுக்கும். கொஞ்சமாக வந்து சால்ட் எடுத்துக்கலாம். தண்ணி வந்து லேசாக சுட்டுச்சுன்னா போதும். தேங்காவும் திருவியாச்சு. இப்போ பாருங்க, அவல் வந்து நல்லா ஊறிச்சு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வந்து அவல் வந்து நல்லா ஊறி இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இதில் வெள்ளம் ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டுமே இல்லைங்கிறதுனால நான் இன்னைக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து என் பையனுக்கு பிடிக்காது அவ்வளோவா, அதனால நான் சேர்க்கலை. இது பசங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இனிமே போதுமா பாருங்க, ஹெட்ஃபோன் ஹலோ, இனிப்பு போதுமா பாருங்க. போதுமா? இப்போ வந்து நான் உங்களுக்கு நைட்டுக்கு வந்து பன்னீர் கிரேவி தான் நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். பன்னீர் கிரேவி வந்து ஆக்சுவலாக வந்து பன்னீர் வந்து நான் இது ஹோம்மேட் பண்ணியிருந்தேன். இது எப்படி செய்யறதுன்னு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குற, போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு இதில் வந்து கொஞ்சம் சோம்பு, பிரிஞ்சி இலை, சின்ன பீஸ் பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, எவ்வளவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம்
ரெண்டு பெரிய வெங்காயம் நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு உடனே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து அடி பிடிக்காம இருக்கும். இதோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிருச்சு. நான் ரெண்டு தக்காளியை வெந்நீரில் போட்டு தோலை நீக்கிட்டு இதை வந்து நான் தக்காளி அடுப்பு வச்சுட்டு இதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதங்கி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம். முதலையே நீங்கள் பன்னீர் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப வந்து கொதிச்சுன்னா ஹார்ட் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம வந்து ஃபைனலாக கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லைட்டாக வந்து ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமாக வந்து மல்லி இலை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் பன்னீர் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் மல்லி தலையை மட்டும் போட்டு இறக்கிடலாம். நம்மளுக்கு ஹோட்டலில் உள்ளது மாதிரி டேஸ்ட் வந்து வரணும்னா கஸ்தூரி மெத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைனலாக வந்து போட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட கஸ்தூரி மெத்தி கிடையாது. அவ்வளோதான், பன்னீர் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி நான் பரோட்டா அதுக்கப்புறம் ரைஸு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேற ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சேன்னா நைட்டு டிஃபன் இதுதான், பன்னீர் கிரேவியும் அப்புறம் வந்து இட்லியும் தான் இன்னைக்கு வந்து டிஃபனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி வேற ஒரு உள்ளாக கூட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.